பூமி சுதா சரியில்லை, இன்றைக்கி என்ன நடக்க போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். ஸ்கிப் நான் ஃபுல் லோடிங் கேளுங்க. எபிசோட் இப்போ தான் வந்துச்சு. மினிமம் இந்த வீடியோக்கு ஒரு 5000 வியூஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்த்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு வந்து கண்டினியூஸாக தாங்க. அதுக்கு முன்னே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிட்டு பாருங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும். பூமி வந்து ரொம்பவே பட்டப்பட்டுட்டு இங்கேயும் எங்கேயும் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்க்கவே பாவமாக இருந்துச்சுனே சொல்லலாம். என்னது இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியில் வந்து நம்ம பூமி பார்த்துட்டு உள்ளே வந்து ராணி வந்து எப்படி இருந்தாலும் வெளில வரணுங்கிற மாதிரி போராடுறாங்க. முதல் நீ போ ராணி, அடுத்தது நான் வந்துடுறேன். இல்லைங்க முதல் நீங்கள் போங்க, அது சரி வராது ராணி, நீ முதல்ல போன்னு சொல்லி பூமி நினச்சிட்டு ராணியை வந்து பத்திரமா வந்து வெளியில் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சித்தார்த் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. இருப்பினா அவங்களால வெளியில் வந்து வர முடியல. வெளியில் வரக்கூடிய பாதையும் வந்து அங்கே வந்து எரிச்சிக்கிட்டு இருந்தது வந்து அப்படியே வந்து தணல் மூலியமாக மூடி எரிச்சு அந்த இடத்துல சித்தார்த் மாட்டுக்கு உள்ளே வந்து இருக்காப்புல. எப்படா வெளில வரதுனே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. மூஞ்சிக்கிட்ட வந்து புஷு புஷுன்னு வந்துக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல அவரால் சமாளிக்க முடியல. ஏங்க வந்துருங்க வந்துருங்கிற மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறாங்க. என்னது அந்த பாதையும் மூடிடுச்சேங்கிற மாதிரி ரொம்பவே பட்டமாயிட்டாங்க. அந்த இடத்துல ராணி எனக்குன்னு யாருங்க இருக்காங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, வந்துருங்க வந்துருங்க, கடவுளே ஏதாவது ஒன்று பண்ணி மழை பெஞ்சா நல்லாயிருக்கும், மண்ணெல்லாம் அள்ளி 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 உள்ளே எடுத்து போடுறாங்க. இருப்பினும் வந்து கை நிறைய போட்டோம் அது பார்த்தாமல் அப்படியே வந்து நெருப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. சித்தார்த்தால் வெளியில் வர முடியாமல் அப்படியே வந்து தணலில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அப்படியே மயக்கம் போட்டு உள்ளே வந்துட்டாங்க. என்ன ஆச்சு, நீங்கள் எல்லாமே என்னால் வாழ முடியாதுங்க, உங்கள் கூட தான் நான் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு ஒத்துக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல என்னாலையும் உள்ளே போக முடியாதாலும் சூழ்நிலை ஆகிடுச்சுங்கிற மாதிரி என்ன பண்ணும் எது பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே கீழே உட்காந்து கதறி அழுவு அழுன்னு அழுகுறாங்க. பொம்மி வீட்டில் வந்து காட்டுறாங்க. இங்கே எங்கேயும் ஃபோட்டோவெல்லாம் வந்து ஷேக் ஆகுது. பொம்மிக்கு வந்து வந்துட்டாங்க அந்த குடிசைக்குள்ளே. சித்தார்த்த நான் உங்களை காப்பாற்றிடுறேன், பார்த்தீங்களா வெளியில் இருக்கிற வந்து எப்படி உங்கள் மேலே அன்பாக பசுமாக இருக்கான்னு நிச்சயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிட்டு சித்தார்த்த மாயாஜாலம் மூலிமா வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. இவர் எப்படா இங்கே வந்தாங்கிற மாதிரி ராணி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. எந்திரிங்க எந்திரிங்கிற மாதிரி கதறாங்க அந்த இடத்துல. இருப்பினும் வந்து சித்தார்த்துக்கிட்டே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. தூரமாக ஓடுறாங்க. புடவை ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே மூஞ்சி வந்து தொடச்சி விட்றாங்க. தண்ணியை வச்சு அப்படியே தெளிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி. இருப்பினும் எந்த பலனும் இல்லாமல் இருக்கிறனால முதலுதவி வந்து பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எந்திரிங்க எந்திரிங்கிற மாதிரி நெஞ்சு வச்சு அமுக்கினதுனால நிச்சயம் சித்தார்த் வந்து ஏஞ்சிட்டாங்க அந்த இடத்துல. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ ரொம்பவே பட்டப்படாத, நீ மட்டும் பின்னாடியே வந்திருக்கலாம்ல, வரலான் தான் பார்த்தா அந்த பாதம் வந்து மூடிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் சரியா, இதே குளத்தில் வந்து போனால் சரி வராது அப்படின்னு சொல்லும்போது தண்ணி எடுத்துகிட்டு வரப்போ முள் நல்லா உள்ளே வந்து இறங்கிடுச்சு போல இருக்குது. என்ன ஆச்சு நொன்றா அப்படின்னு சொல்லும்போது முள் உள்ளே குத்திடுச்சு உங்களுக்கா தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது. முள் எடுத்துருக்கலாம்ல, முள் இருந்தால் என்னங்க பண்ண முடியும், ஆனால் உங்களுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக தந்திரமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நீ ரொம்பவே வந்து உச்சக்கட்டாக வந்து எமோஷனல் ஆகிட்டு இருக்க, இதெல்லாம் செட்டே ஆகலை பூமி அப்படின்னு சொல்லி காமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ என்ன நினச்சி பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் நான் பூமி இல்லையா ராணி, இதெல்லாம் உண்மைலாம் உனக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் போதுன்னு தெரில, ஆனால் இத்தனை நாளாக வந்து உன் மேலே வந்து அன்பு பாசம் எதுவும் இல்லாமல் இருக்கேன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரியுது உன் மேலே எனக்கு எவ்வளோ அன்பு பாசம் எல்லாம் இருக்குன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொம்மியை வந்து தூக்கிட்டு அப்படியே நடந்துக்கிறோன்னு நினச்சி சித்தார்த் வந்து போகிறாங்க. ராணி வந்து கியூட்டா அழகாக வந்து சித்தார்த்த வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இந்த எபிசோட் வந்து காட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து தாமரை வந்து கேட்குறாங்க, என்னடி கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சேச்சா கொஞ்ச நேரம் வந்து தாமரையை வந்து சுத்த விடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே சுத்த விடுறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை, பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போகிறோம், ஆனால் தாடிக்காரனை வந்து எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும், அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொன்னேன்னா என்ன பணத்தையும் காட்டியாச்சு ஆசை இல்லைங்கிறா, என்னத்தை காட்டினா தான் அவளுக்கு ஆசை வருமா, ஒன்றும் புரியலையே, இந்த வீட்டில் நான் சொத்து பத்து தாடிக்காரன் எல்லாம் நல்லவங்களாக இருக்கிறப்ப எதுக்கு இந்த கல்யாணம் வேணாங்கிறா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தாமரை இதெல்லாம் பார்த்து பின்னாடி இருந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. நேத்ரா வந்து பார்க்குறாங்க சித்தார்த்தும் பூமியும் வந்து வரத, என்னது போலியான பூமி டூப்ளிகேட் பூமி வந்துட்டா ராணி, இவ்வளோ தான் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நேத்ரா வந்து கண்டிப்பாக வரமாட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா. இப்படி இருக்க சூழ்நிலை எப்படி ஆயிருக்கும், ரகுவரன் வந்து மனசில் நினைக்கிறாங்க, நம்ம மனவும் பக்கத்தில் இருக்காங்க, அந்த இடத்துல சாவித்திரி இருக்காங்க, நிச்சயம் இது எல்லாம் வந்து பொம்மியோட வேலை தான் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் பட்டா தான் தெரிஞ்சுவீங்க, அதனால் உங்கள்கிட்ட பேசி 10 பைசா கூட பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. என்ன தம்பி நினைக்கிறீங்க, முதல்ல நேத்ராக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள், அப்போ தான் வந்து அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் அடித்தா என்ன எது நடந்துச்சுலாம் தெரியும், ஆனால் தகதகந்தான் எரிஞ்சிச்சுனுங்கிற மாதிரி நாளைக்கு கேள்விப்பட்டாங்கிற மாதிரி ரகுவரன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. இருப்பின் நேத்ரா கால் பண்ணி எல்லாம் உண்மையும் சொன்னால் அவங்க ரொம்ப பட்டமாயிட்டாங்க, என்னது பூமியும் சித்தார்த்தும் வந்துட்டாங்களா, போலியான பூமி வந்துட்டாளாங்கிற மாதிரி உச்சகட கோபத்தில் இருக்காங்க. நேத்ரா நீங்கள் வந்து நல்லாவே பிளான்லாம் பண்ணீங்க, ஆனால் கடைசி நேரத்தில் எங்கேயோ நம்ம பிளானில் வந்து லீக் ஆகிடுச்சு, எப்படிங்க எங்கள் ஆளுங்க வந்து குடிசையில் வந்து ஃபுல்லாக வந்து கருகி போகிற அளவு இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்தாங்க, அப்படி இருக்க சூழ்நிலை என்ன ஆச்சுனே தெரிலங்கிற மாதிரி ரொம்ப பட்டமாகி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நேத்ரா இந்த வாட்டி நேத்ராவும் சொதப்பிட்டாளா, அந்த போலியான பூமிக்கு ராசி மேலே ராசி பார்த்தியாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ராணி மட்டும் எமோஷனலாக வந்து நிற்கிறாங்க. பூமி ஃபோட்டோங்க நேராக
நான் வந்து சித்தார்த்தை வந்து லவ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. சித்தார்த்தை கல்யாணம் முடிக்கணும்னு என் மனசுக்குள்ள ஆசை வந்துருச்சு. அது ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு எனக்கே தெரில. ஆனால் சொத்து பத்துக்காகலாம் இல்லை, சித்தார்த்த மேலே எனக்குள்ளே இருக்கிற அன்பு பாசம்லாம் அளவுக்கு அதிகமாகிடுச்சு. இந்த குடும்பமே வந்து உன்னை தலையில் தூக்கி வச்சு தாங்குறாங்க. அதனால தான் உன்னை போல் இருக்கிற நானும் அதே மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தாத்தாலேருந்து மலர்லேருந்து எல்லோரும் நினச்சி பார்க்குறாங்க. நீ ஏன் ஒரு முடிவு சொல்லுமா, அவர் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டாப்புல. அப்படி இருக்க சூழ்நிலை நான் வந்து இனிமேட்டு வெளியாளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த அபிப்பிராயத்தில் கூட நான் சொல்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல யதார்த்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உன்னை அனுப்பிச்சி வச்சவங்க யார் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா அதே பிரச்சனை தான் என்னையும் தொடர்த்திக்கிட்டு இருக்கு. உன்னை போல தானே நானும் இருக்கேன், அவங்க ஏதாவது ஒன்று சூழ்ச்சி பண்ணி என்னை திருப்பி வந்து உன்னை போல என்னையும் ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேராலையும் ஒன்றுமே பண்ண முடியாமல் போய்டும். இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த கல்யாணம் பண்ணலாமல் வேணாமா நீயே முடிவு பண்ணு. இதில் சிவப்பு பூவும் வெள்ளைப்பூவும் வச்சுருக்கேன், வெள்ளைப்பூ வந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீயே மல்லிப்பூ கொடுத்த மாதிரி ஆச்சு, சிவப்பு கொடுத்தானா இது ஆபத்து, இந்த வாழ்க்கையே உனக்கு செட் ஆகாதுன்னு அர்த்தம், நீயே முடிவெடுன்னொன்னே ரெண்டு சீட்டை வந்து குலுக்கி போடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராணி அப்பன்னு பார்த்து ஸ்லோ மோஷனில் வந்து எடுக்கிறாங்க. பார்த்தா வந்து மல்லிப்பூ தான் வந்திருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கங்கிற மாதிரி பொம்மி வந்து பர்மிஷன் கொடுத்தோன்னா ரொம்ப உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராணி